அருண், நானும் கொம்மாலும் கொம்மா வீட்டு சைடெல்லாம் போயிடுறோம். நீ என்ன பண்ற? சித்தப்பனுக்கு பெரியப்பனுக்கு எல்லாம் போய் கொண்டு போய் வச்சுட்டு வந்து ராதி அத்தை கிட்ட போகும்போது கொஞ்சம் கவனமா போய்க்கோ. நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலன்னு ஏற்கனவே கோபத்தில் இருப்பான். ஏதோ சிடுக்கு முடுக்குன்னு பேசிடுவா. நீ கொஞ்சம் அமைதியாக போயிட்டு கவனமா, சரியா? ஒரு இதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ராஜி, அந்த தட்டை ஒன்று எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து வை. ஆமா, அப்ப தூரமா இருக்கிறவங்களாம் எப்படி வைக்கிறது? இதுக்கே நேரம் சரியா போயிடும். நீ கல்யாண வேலை வேற பாக்கி இருக்கு. அதான் அவன் போகும்போது அப்படியே தூரத்து சொந்தக்காரங்களுக்கு வச்சுட்டு போக சொல்ல வேண்டியதானே? எது நானா? அவ்வளவு தூரம் என்னால முடியாது பா. அவங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்லயே பத்திரிக்கை அனுப்பிச்சுலாம் பா. வேலை முடிஞ்சது. கொஞ்சம் சொல்றது சரிதான். ஹலோ, நேர்ல வந்து வைக்காத அளவுக்கு நான் கேவலமா போயிட்டுமா? இல்லைங்க, அப்படி இல்லை. இங்க சூழ்நிலைகள், நானும் ராஜி மட்டும்தான் இருக்கோம். இனிமேல் ஊர் பக்கம் வந்த மரியாதை கேட்டு போயிடு. ஐயோ, ஹலோ, நேர்ல வந்து வைக்க முடியாதா? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கியா? இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல இல்லைங்க. வாட்ஸ்அப்லயே செருப்பாரு பாத்துக்க. சரி சரி சரி, இது வேலைக்காகாதரா, எழுதும் போய் வைக்கணும். பின்ன வாட்ஸ்அப்ல போய் யாராவது பத்திரிக்கை வைப்பாங்களா? ஏண்டா, நீ தான்டா இப்ப சொன்ன, இப்ப மாத்தி பேசுறேன். ஓடியோ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். நட வா. அப்பா போயிட்டு வரோம். நான் வீட்டுக்கு தான் போறோம். முதல் மாதிரி இருப்பானுங்களா இல்ல திருந்திட்டானுங்களா? முத மாதிரிலாம் இல்லைங்க, இப்ப எல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நானே கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னா கூட ஏதாவது வந்து நிப்பாங்க பாருங்க. சரி பாப்போம். சூப்பர்ரா, ஒரு வழியாக தங்கச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம் மச்சா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஏ இருடா, போகலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்குள்ளே கிளம்புறேன்ற. டே, கொரியர் வந்துக்குறா. கொரியரா? அதெல்லாம் வாங்கிக்கலாம். இருடா, ஐஃபோன் 16 ப்ரோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா. ரிட்டன் ஏதாவது ரிட்டன் போயிட்டாங்கன்னா பிரச்சனை. ஐஃபோன் 16 ப்ரோவா? ஏண்டா, தங்கச்சி கல்யாணத்தை வச்சுட்டு செலவெல்லாம் எப்படா மேனேஜ் பண்ணுற? அதான் பினோமா இருக்கே. பினோமோவா? அப்படின்னா மச்சா, பினோமாங்கிறது ரிலையபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்டா. இதில் நான் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக செகண்டரி சோர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லா டிவைசஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அப்படியா? ஆமாம் மச்சான், எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு. இதில் டெபாசிட் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணேன். வா, உனக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுதான் பினோமோட ட்ரைனிங் பேனல். இது ரியல் அக்கௌண்ட், இது டெமோ அக்கௌண்ட், இது டெபாசிட், இது இன்வெஸ்ட்மெண்ட். இதில் 80 ரூபாலிருந்து 410,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஆப்போட கிராஃப்ட்டு. இது அப் ஏரோ, இது டவுன் ஏரோ. எப்போல்லாம் கிராஃப்ட் மேலே போதோ அப்போல்லாம் அப் ஏரோவை அழுத்தணும். கிராஃப்ட் எப்போல்லாம் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் டவுன் ஏரோவை அழுத்தணும். இப்போது 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தியா, அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிச்சாச்சு. அதெல்லாம் ஓகேடா, இது எப்படி வித்ட்ரா பண்ணுறது? ஃபோன்பே, பினான்ஸ் பே, சிஓடி, மாஸ்டர் கார்டு, யூபிஐ கியூஆர் அண்ட் யூபிஐ மூலமாக ஈஸியாக டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பினோமாவில் இன்வைட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க மச்சான். அதில் ஒவ்வொரு ஃப்ரெண்டும் நீ இன்வைட் பண்ணும்போது 10 to 20 வரைக்கும் போனஸ் உனக்கு கிடைக்கும். அதுவே அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணால் $10 வரைக்கும் உன் ஃப்ரெண்டுக்கு போனஸாக கொடுப்பாங்க. ஹே சூப்பரா, நானும் இப்போவே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமாம், பினோமா எப்படி டவுன்லோட் பண்ணுறது? டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. என்னங்க, உங்கள் தங்கச்சியும் தங்கச்சி மாப்பிள்ளையும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. நல்ல வெடக்கோழி அடிச்சுட்டு வாங்க, குழம்பு வைக்கிறேன். அதுவும் யார் வீட்டுக்கும் போலையா? நம்ம வீட்டு தான் முதல்ல பத்திரிக்கை வைக்க வர்றாங்க. ஏங்க, நீங்கள் போய் நல்ல வெள்ளாட்டங்கறி வாங்கிட்டு வாங்க, பிரியாணி ஓட்டலாம். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டு தான் முதல்ல வருவேன்னு. இது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. அதையும் பார்த்துடலாம், யார் வீட்டுக்கு முதல்ல வைக்கிறாங்க. வாங்க மாப்ள, வாமா வாங்க மாப்ள. நம்ம வீட்டுக்கு வாங்க. நம்ம வீட்டுக்கு வாமா. என்னமா யோசிக்கிறீங்க? வாங்க. நான் ஒருத்தர் பெரியவன் இருக்க,
முதல்ல இங்க தான் வரணும். என்ன அங்கங்க பாத்துட்டு இருக்க? ஒரு உள்ளவா. முதல்ல என் வீட்டுல வந்து பத்திரிக்கை கொடுக்கணும். வேற யாரு வீட்டுக்காவது போயிட்டு இங்க வந்த? அப்படி இல்லன்னா என் தங்கச்சிங்கிற உறவே இல்ல. அப்படியே போயிரு, இந்த உறவே வேணாம். என்ன பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பத்திரிக்கை கொடுக்கலான்ட்டு வந்தா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஓஹோ, புருஷனும் முட்டாட்டி அவ்வளோ புத்திசாலித்தனா முடிவு பண்ணுவீங்க. அவர் அங்கே போய் கொடுப்பாரு, நீங்கள் வந்து கொடுப்ப, நான் அப்படியே இழிச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்துடுவேண்ணே, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லைண்ணே, அவர் அங்கே போனாலும் நீ தான் முக்கியம்னு நான் ஓ பின்னாடி வந்திருக்கேன்ல. என்னதான் இருந்தாலும் மூத்தவர் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டீங்களே, என் புருஷன் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருப்பாரு. ஏன் உங்கள் பிள்ளை வயசுக்கு வந்தப்ப அவர் 4 பவுன் தான் போட்டார், நாங்கள் 4 பவுன் 5 கிராம் போட்டோம். பழசை பூரா மறந்துடுவாங்க. சரியா, மரியாதை மட்டும் அங்கே, இழிச்ச வந்தனும் பண்ணுறது இங்கே. என்னதான் இருந்தாலும் நான் உன் கூட பிறந்த ஓம் பின்னாடி தானே வந்து நிற்கிறேன். உன் புருஷன் எங்கே போனாரு? ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கிற மரியாதை தெரியாது உங்களுக்கு? எங்கே இருந்துக்கிட்டீங்க இதெல்லாம்? இந்த பத்தில் யார் வச்சா என்னென்ன? நீ சொல்கிறது எப்படி தெரியுமா? கல்யாணத்துக்கு வந்தாவோ அராட்டி போன்ற மாதிரி இருக்கு. சுப்பு, நீ போய் இந்த மொய்க்கு அவர் எடுத்துகிட்டு வா. அண்ணி உட்காருங்க. அண்ணி அவர் சொல்கிறது சரிதானா? நீ இப்போ என்ன தானே செய்யணுங்கிறேன்? ஏன் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாதா? நீயும் புருஷனும் சேர்ந்து பத்திரிக்கை வச்சா நாங்கள் வர்றோம். இல்லை இந்த உறவை இங்கேயே முடிச்சுக்குங்க. எந்திரிச்சு கிளம்பு, 1000 வேலை கிடைக்கு. இது என்ன அர்த்தம் கெட்டத்தரமா இருக்கு? அவளுக்கு நான் அந்த ஒரே தான் இருக்கா? அப்படியா? முதல்ல எங்க வரோம், அங்க பத்திரிக்கை கொண்டு போறோம். ரெண்டு பேர் சேர்ந்து வர்றதா இருந்தா வந்து பத்திரிக்கை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு அந்த உறவே வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க. நினைச்சேன் இவங்க எந்த காலத்துக்கும் திருந்தவே மாட்டாங்க. சொல்லு அப்புறம். தங்கச்சி கல்யாணம் வச்சிருந்த அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். அது நானும் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஏன் உங்கள் அப்பா வரல? அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குதா, அதான் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலையை பிரிச்சுக்கிட்டு நான் பத்திரிக்கை வச்சிட்ருக்கேன். சரி சரி, பையன் எந்த ஊர்? நான் மாரிமுத்து மாமா பையன். ஓ, மாரிமுத்து பையனா? இப்போ தான் தெரியுது உங்கள் அப்பா உன்னையே அனுப்பி விட்ருக்கான்னு. ஆமாம், சொந்தத்துக்குள்ளேயே பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உங்கள் அப்பா, இப்போ மட்டும் எப்படி கொண்டு போய் அவன் பிள்ளைக்கு கொடுத்தான்? எனக்கு எதுவும் தெரியாதுங்களே. நாங்கள்லாம் இல்லாதவங்க, அவங்களாம் கார் வசதியோடு இருக்கிறவங்க, அதனால் பார்த்து வசதி பார்த்து கொடுத்துட்டேன். எனக்கு உறவெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ வசதியும் வாய்ப்பும் தான் இருக்குது. அம்மா வசந்த் எங்க? அவன் எங்கே? இங்கே இருக்கிறான். அவன் டெல்லியில இருக்கிறான். நானே வீடியோ காலில் தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவனெல்லாம் காரு வங்கலான்னு எல்லாம் செட்டில் ஆயிடுவான். நான் தான் உன் தங்கச்சி கேட்டேன், உங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்றுச்சு. யாருக்கு எது நடக்குமோ அதுதான் நடக்கும். அட்டை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பட்டு புடவை எடுத்துக்கணும். என் தங்கச்சிக்கு இந்த கலர் தான் பிடிக்கும், இந்த சேலை தான் கட்டுவா, அப்படி இப்படின்னு 3 சேலை வாங்கி வச்சுருக்காரு. பாசம்லாமையா? நல்லா பாசமெல்லாம் இருக்குது, ஆனால் பணம் தானே தடுக்குது. என்ன பண்ணுறது? சரி, நீ வந்து வேலைப்பாரு. ஆமாம், எப்போ கல்யாணம் வச்சுருக்கிறீங்க? அத்தை, வர செப்டம்பர் 8ஆம் தேதி கல்யாணம். குடும்பத்தோடு வந்துடணும். பத்திரிக்கை டிசைன் நல்லா இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாட்டேருக்குது. கடைசியில் இருக்குது என் பேரு, அது ராகத்தில் காலைங்கான ரத்திகான் போட்டு வச்சிருக்குது. எனக்கு எதுவும் தெரியாதுங்க. உனக்கு என்னதான் தெரியுது? வந்ததுலேருந்து நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியாது தெரியாதுன்னு. சரிங்க, குடும்பத்தோடு வந்துருங்க. வர வர போ. ஆ மச்சான், மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். வர 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கட்டும். டீயா காஃபியா? டீ. ஓகே இருங்க. அவளுக்கு பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா வரணும். வர 8ஆம் தேதியா வச்சிருக்க? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப சந்தோஷம்டா. சரி, டீயா காஃபியா? ஐயோ, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். எங்க வீட்டுலாம் சாப்பிட மாட்டேன். டீயா காஃபியா சொல்லு. காஃபி. இந்த டீயை குடிச்சு குடிச்சு எனக்கு வாந்தி வர மாதிரியே இருக்குதுங்க. நம்ம பரவாயில்ல, அவ வாயே திறக்க மாட்டான். இதுல ஊத்துங்க. அப்புறம் டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லப்பா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். கடைசியா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்பக்கா வந்த? பெரிய தங்கச்சி சுகந்தி கல்யாணத்துக்கு வரல.
ராணி கல்யாணத்துக்கு வரவே இல்லை. கடைசியா எப்ப வந்தோம்? நான் சொல்லட்டுமா? எங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு வந்த. என்ன சண்முகம், இன்னும் மறக்காமையா இருக்கிறீங்க? அன்னைக்கு வந்து அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போனோம். இது கொரோனா டைம், வருஷம் வேற லாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சு ரிலீஃப் ஆகி இப்போ தான் அது பண்ணியிருக்கோம். மன்னிச்சுக்க சண்முகம். அப்போ என்னையும் மன்னிச்சிருக்கேன், நான் வரல. என்ன சண்முகம், வாங்க பத்திரிக்கை திருப்பி கொடுக்குற? அக்கா என்ன மன்னிச்சிரு, உன்ன மாதிரி வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்க மாட்டேன். நான் இப்பவுமே சொல்கிறேன், நான் வரல. உன் மருமக கல்யாணத்துக்கு நீ வரமாட்டியா? நீ வந்து தாலி எடுத்து கொடுப்ப, கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி சொல்கிற? ஏங்க, உடனே கல்யாணத்தை நிறுத்துங்க. இவன் மல்லி நான் கல்யாணமே வேண்டாம். அல்லிய சண்முகம், என் சொந்த பந்தம் யாரும் கிடையாது. கிளம்புற சண்முகம். புறம் செய்யிருக்கா பெண்ண, என் மருமக கல்யாணத்துக்கு நான் முன்னாடி வரணும். நான் வர்றக்கா. என் மருமக கல்யாணத்தை நானே முன்னாடி நடத்தி வைக்கிறேன். சந்தோஷமா போயிட்டாங்க. இதுக்கு போட்டு அழுதுகிட்டு நம்பிட்டான். வாங்க போலாம். இன்னமா ஃபீல் பண்ற பத்தியா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிடணும். நம்ம தான் எல்லாமே முன்னாடி இருந்து நடத்தி வைக்கணும். ஆமா. வாங்க வாங்க. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? ஐயோ, ஒண்ணுமே வேண்டாமா, ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடு போதும். சுடுதண்ணி கொடு. சரி சரி. வேற புள்ளை கல்யாணம் வச்சிருக்கோம், அப்படியே ஒரு எட்டு வந்து உனக்கு சொல்லி போயிடலான்ட்டு. மாப்பிள்ள எந்த ஊருங்க? மாப்பிள விழுப்புரத்துல ஐடி கம்பெனில வேலை பாக்குறான். நல்ல சௌரியமா இருக்கா? தேதி என்னைக்குங்க? செப்டம்பர் 8. சரி சரி. ஆயிரம் கிழமை ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை போட்டோன்னு அதை வந்து சொல்லி போலாம். அப்புறம் சங்கடப்படாத, பத்திரிக்கை நிறைய அடிச்சோம், அதுல ஏதோ ஒரு பத்திரிக்கை ஒன்று மிஸ் ஆகி போச்சு. அதனால தலைவருக்கு தட்டில் வச்சு கொடுக்கலாமா அப்படின்னு. ஐயோ, இதனால என்ன இருக்கு? பத்திரிக்கை அன்னையே கொடுக்க சொன்னியா? என்னாலலாம் கொடுக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. தப்புடி. குடும்பத்தோட வரும். எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணுங்க.